அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே பானுரேக. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எமிக்ஸ் வலைத்தளத்தில் வந்து முதல் பக்கத்திலேயே மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, அதாவது ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவு அப்படின்றது தனித்தனியாக நம்ம வந்து இந்த முதல் பக்கத்திலேயே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை, எத்தனை ஆண் எத்தனை பெண், இந்த தகவல்களையும் முதல் பக்கத்திலேயே நம்ம எப்படி எளிமையாக பார்க்கலான்ற தகவலை தான் நாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் இன் ரிசல்ட்ஸ் கொடுத்துவீங்க. நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயன்பட இந்த வீடியோவை நீங்கள் வேகமாக ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் இல்லைன்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பாரில் இஎம்ஐஎஸ் அப்படின்றத டைப் பண்ணி நீங்கள் அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டீங்கன்னா எமிஸ் தமிழ்நாடுன்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் பள்ளியோட யூடேஸ் நம்பர், யூசர் நேமாவும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாகின் பண்ண பிறகு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் மூணு புள்ளி இருக்குங்க பாருங்கள், அதை கொடுத்து நீங்கள் டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கிங்க. ஏன்னாக்கா அப்போ தான் வந்து எல்லா பேஜஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ டேஷ்போர்டை வந்து ஓரமாக தள்ளிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ப்ளூ கலர், செகண்ட் ரோ வந்து பிங்க் கலர் அண்டு எல்லோ கலர்னு இருக்குது. இப்போ ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை ஆண் பெண் அப்படின்றது வரும். அதே போல் பிங்க் கலரில் டோட்டல் ஸ்டாஃப், அந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை, ஆண் எவ்வளோ, ஆண் ஆசிரியர்கள் எவ்வளோ, பெண் ஆசிரியர்கள் எவ்வளோ அப்படின்றது வரும். கீழே வந்து நியூ அட்மிஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க, ஃப்ரெஷ்ஷு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லிஸ்ட் வந்து வரும். இப்போது ப்ளூ கலரை சும்மா லைட்டாக டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸு, பாய்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் டோட்டல் ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக வந்து வந்துடும். ஓகேங்களா? அதே போல் பிங்க் கலரை அப்படி டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்ட்ரென்த் வரும். பிங்க் கலரை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேல் டீச்சர்ஸ் எவ்வளோ, ஃபீமேல் டீச்சர்ஸ் எவ்வளோ, டோட்டல் டீச்சர்ஸ் எவ்வளோ அப்படின்றது அங்கே வந்துடும். அதே போல் எல்லோ கலரை டச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிள்ளைகள் எத்தனை, ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வைஸாக பிரித்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உள்ளே போய் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் தேடாமல் இதே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை, சந்தேகங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற ஆசிரியர்களுக்கு பயன்பட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.